வாழ்க வளமுடன். அடுத்து நம் சகோதரரின் ஒரு முக்கியமான கேள்வி, வேக வேகமாக பார்த்துடலாம். சிறிய தவறினால் தடுமாறிவிட்டேன். 1000 நாளை கடந்து பயணித்த நான் 1018வது நாளில் சுய இன்பம் செய்வது போல் கனவு வந்து இரவில் சுய இன்பம் செய்துவிட்டேன். இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. மனம் குற்ற உணர்ச்சியாக உள்ளது. ஆனாலும் மனம் தவறாமல் மீண்டும் என் பயணத்தை தொடர்ந்தேன். இன்று 2வது நாளை கடந்துவிட்டேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. 1000 நாள் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பிரம்மசிரி பயணத்தில் கடந்திருக்கீங்க. சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அரை சித்தரை போல, மிகப்பெரிய யோகியைப் போல நீங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்திருப்பீங்க. ஒரு முறை நீங்கள் தவறுறதுனால உங்கள் ஆற்றல் பெருசாக போயிடாது. அதுவும் நீங்கள் விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வரீங்கன்னா இறைவன் உங்களை விட்டு போயிட மாட்டார். நீங்கள் குற்றுணர்ச்சி தேவையில்லை. இது எண்ணத்திற்கான ஒரு அச்சாரம் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பயிற்சி முறைகளை ரொட்டீனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய பயிற்சிகளை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதாகட்டும், கோல்டு ஷவர் பண்ணுறதாகட்டும், விந்துஜெயம் பயிற்சி செய்கிறதாகட்டும், உறங்குவதற்கு முன்பாக விந்துஜெயம் பயிற்சி செய்வதாகட்டும், உணவை குறைத்து கொள்வதாகட்டும், கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் சத்தான உணவு சாப்பிட்றதாகட்டும், இது போல உங்கள் வாழ்க்கையை எப்படி சீர்பண்ணிக்கிறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி உங்களை எப்படி மேலும் வலிமையாக்கி கொள்ளுவது. ஒரு பில்டிங் கட்டிட்டீங்க, அதில் வந்து ஏதோ ஒரு கிராக் விழுந்துருச்சு. அப்போது அந்த கிராக்கை மட்டும் நீங்கள் அடைச்சிக்கிறதோடு இல்லாமல் அந்த பில்டிங்கை இன்னமும் எப்படி வலிமையாக்கிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இன்னமும் என்னென்னவெல்லாம் செஞ்சு அதை நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தான், அதுவும் இரவில், அதுவும் உங்கள் கருமாசின் கழிவு தான். அதுவும் நீங்கள் விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் இருந்த உடலில் தேங்கியிருக்கும் கழிவுகள் தான் போயிருக்கும். நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. பயிற்சிகளில் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங், தண்ணீர் விரதம் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கொண்டு உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.